வணக்க மக்களே, நான் தான் ஜாக்சன். டைட்டில் பார்த்துருப்பீங்க, என்னால் முடியல மக்களே, ஐ குவிட் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருந்தேன். நம்ம சேனலில் 100% மக்களில் ஒரு 60% வந்து கண்டிப்பாக கண்டென்ட் இருக்கணும் அப்படின்னு நினச்சி படிக்கிறாங்க. ஒரு 40% மக்கள் பார்த்தீங்கன்னா வந்து டைட்டிலை பார்த்து மட்டும் உள்ளே வராங்க. அது என்னன்னு தெரில. டைட்டில் ஏதாவது பஞ்சாயத்து, ஐ எம் வெக்ஸுடு, இல்லை ஐ குவிட்டு, இதை மாதிரி பார்த்து மட்டும் உள்ளே வர மக்கள் இன்னும் ஒரு 40% இருக்காங்க. ஸோ அதுக்காக தான் ஃபஸ்ட்டு இந்த டைட்டிலை வச்சேன் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன். இந்த டைட்டில் வச்சதுக்காண்டி என்ன மன்னிச்சுக்கோங்க, சரிங்களா? நிறைய பேர் வந்து படிச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க, உங்கள் டயத்தை நான் மேபி வேஸ்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை இதை பார்த்தோன்னே டக்குன்னு ஒரு மாதிரி ஒரு பதட்ட நிலைமைக்கு ஆயிருக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன மன்னிச்சிருங்க இந்த டைட்டில் போட்டதுக்கு. நம்ம மக்களுக்கு ஒரு கண்டென்ட்டை கொண்டு போய் சேர்க்கறதுக்காண்டி நான் இந்த விஷயத்தை பண்ணியிருக்கேன். நான் வந்து ஒரு இங்கிலீஷ் PDF வந்து ஃப்ரீயாக லான்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு மதிப்பே இல்லை. அந்த வீடியோ எவனுமே பார்க்க மாட்டாங்க, சிலர் தான் பார்க்குறாங்க. ஸோ அந்த PDF லான்ச் பண்ணதே யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ஒரு தரமான PDF இப்போலாம் POA exam இந்தியாவோட போட்டி போடும்போது இங்கிலீஷில் நல்ல மார்க் எடுக்காமல் நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இங்கிலீஷில் தான் லேக் ஆகுறாங்க. அதனாலேயே வந்து ப்ரிலிம்ஸ்லேயே செலக்ட் ஆக மாட்டாங்க. ஸோ அதை வந்து எண்டு கார்டை போடணும் அப்படின்றதுக்காண்டி இங்கிலீஷ்க்கு தரமான ஒரு PDF வந்து இறக்கியிருக்கோம். ஆரம்பத்திலே இதை வந்து நான் சுகுமார் சார்கிட்ட சொல்லி வச்சேன், சார் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காண்டி வந்து இங்கிலீஷ்க்கு நம்ம ஒரு PDF கொண்டு வரணும் சார் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அவர் பார்த்தீங்கன்னா சரி அதை ஃப்ரீயாகவே கொண்டு வருவோம் ஜாக்சன், ஃப்ரீயாகவே நம்ம இறக்குவோம் அப்படின்னு சுகுமார் சார் சொல்லியிருந்தார். ஸோ கிட்டத்தட்ட 1 மாதம் 1.5 மாதம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் இதை நான் பேசி. இப்போ சுகுமார் சார் பார்த்தீங்கன்னா கெய்ட்லீட்டையும் எக்ஸாம் பண்ணி டீம்கிட்டையும் பேசி தரமான ஒரு PDF ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த PDF பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சரைஸ்டாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சூப்பராக இருக்குது. நீங்கள் காசு கொடுத்து வாங்கினா கூட இப்படி ஒரு PDF கிடைக்காது, அந்த மாதிரி தரமான ஒரு PDF. சரி இதை நான் எல்லாத்துக்குமே ரீச் பண்ண வைக்கணும், இதுக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். சர்ப்ரைஸ், இங்கிலீஷ் ஃப்ரீ PDF லான்ச் அப்படின்னு போட்டேன்னா இங்கிலீஷ்னாலே நம்ம அலறி ஓடுவோம். அதில் ஃப்ரீ PDFனா அதை நம்ம கண்டுக்கவே மாட்டோம். ஸோ உங்களுக்கு அந்த கண்டென்ட் வந்து சேரணும் அப்படின்றதுக்காண்டி தான் நான் ஐ குவிட் அப்படின்ற டைட்டிலே போட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள். ஸோ 4 பேருக்கு நல்லது பண்ணும்னா ஐ குவிட்னு டைட்டில் போடுறதுல தப்பே இல்லை. மக்களை மன்னிச்சிருங்க மக்களே, உங்களுக்கு நான் சொல்ல வர்றது புரியுதுல. ஸோ இங்கிலீஷ் PDF ஒன்று இருக்குது, தரமான PDF. இது நீங்கள் வீடியோ பார்த்தா தான் நீங்கள் டவுன்லோடே பண்ண முடியும். ஸோ எல்லாரையுமே நாங்கள் வீடியோ பார்க்க வைக்கணும். அப்போ இந்த டைட்டிலை போடுறது தவிர எனக்கு வேலை வரியே தெரியலை. ஸோ தயவுசெய்து இந்த PDF யூஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா இது நிறைய பேரோட உழைப்பு. உங்களுக்காண்டி பார்த்து பார்த்து பக்காவாக ரெடி பண்ணியிருக்காங்க. முக்கியமாக சுகுமார் சாருக்கும் எக்ஸாம் இண்டிட்கும் மிகப்பெரிய நன்றிகள். இந்த ஐடியாவை நீங்கள் கிரியேட் பண்ணி ஒரு PDF கொடுத்துருக்கீங்க சார், ரொம்ப ரொம்ப நன்றி. இதை அவங்க தான் ரெடி பண்ணி கொடுத்தாங்க, ஆனால் இன்னும் எக்ஸாம் பண்டிட் வெப்சைட்டில் இறங்கலை, கெய்ட்லி வெப்சைட்டில் இறங்கலை. ஃபஸ்ட்டு நம்ம CWJ வெப்சைட்டில் தான் லான்ச் பண்ணுறோம். ரெடி பண்ணி கொடுத்ததே அவங்க தான். ஸோ அப்போ பார்த்துக்கங்க அவங்க எந்த மாதிரி மக்களோட மைண்ட் செட்டை புரிஞ்சு வேவ்லன்ட்டாக போகிறாங்கன்னு சொல்லி. இந்த PDF கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்னால கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு PDF. அதை பற்றி நான் பின்னாடி ஒரு வீடியோவில் சொல்கிறேன், சரிங்களா? பக்காவாக தரமாக ரெடி பண்ணியிருக்காங்க. பிகனஸ் ஃப்ரெஷர்ஸ், நீங்கள் இங்கிலீஷை கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த PDF ஃபைலை யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? திரும்ப 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 ஒரு சாரியை கேட்டுக்கிறேன், எனக்கு வேறு வழி தெரில, சரியா? ஒரு ஃப்ரீ PDF லான்ச் பண்ணும்போது அது போய் நிறையா பேருக்கு சேர மாட்டேங்குது. ஒரு பெய்டு PDF லான்ச் பண்ணால் மட்டும் கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்துடுறாங்க. ஸோ இதையும் இந்த கிரிட்டிசைஸ் பண்ணுற மக்கள் பார்த்து ஒரு பாசிட்டிவாகவோ ஒரு நெகட்டிவாகவோ உங்கள் கமெண்டை வந்து நீங்கள் தெரிவிக்கணும் அப்படின்றதான் என்னோடய ஆசை. திரும்பியும் சொல்கிறேன், நிறைய வீடியோஸை பாருங்கள். நம்ம சேனலில் சும்மா வந்து ஓட்டி விடுறது வந்து காண்டி வீடியோ போடல, ஒரு 15 நாளாக மெயின்ஸ் வீடியோ கொடுக்குறேன், தரமான கண்டென்ட் கொடுக்குறேன். நார்த் இந்தியா சில சேனல்ஸை கம்பேர் பண்ணுறத விட அதில் இல்லாத நியூ பேட்டர்னே நான் இறக்கிட்டு இருக்கேன், ஆனால் வரவேற்பு இல்லை. ஸோ அதற்காண்டி தான் அதெல்லாம் தெரியப்படுத்தணும், உங்கள்கிட்ட இதெல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னா அப்படின்றதுக்காண்டி தான் இந்த வீடியோ. தயவு செய்து நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் லேக் ஆகுறீங்கன்னு தெரியுது, ஏதோ ஒரு விஷயம் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க, நம்ம கிராக் வித் ஜாக்கில் அனைத்துக்குமான வீடியோ இருக்குது, கற்றுக்குங்க, சரிங்களா? தயவு செய்து டெய்லி மெயின்ஸ் வீடியோ போடுறத பாருங்கள். இன்றைக்கெல்லாம் தரமான பசில் ஒன்று கொண்டு வந்தேன் காலையில்,
தயவு செய்து அதை போய் பாருங்க சரிங்களா. ஸோ திரும்பியும் அதே டைலாக் தான், திரும்பி சொல்கிறேன், நாலு பேருக்கு நல்லது நடக்கும்னா ஐக்விட் போடுறதுல தப்பே இல்லை. இது உங்களுக்கே புரியும் மக்களே, லாஜிக்காக தான் நான் பேசுகிறேன். நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பஞ்சாயத்து போகுது, இல்லை ஏதாவது லைஃப் ஸ்டோரி வீடியோ, இல்லை ஏதாவது மோட்டிவேஷன் வீடியோ அப்படின்னா மட்டும் எவ்வளோ வியூ போகும் நீங்களே பார்த்துருக்கீங்க. ஒரு 40,000 பேர் பார்ப்பாங்க, 30,000 பேர் பார்ப்பாங்க. ஆனால் ஒரு கண்டென்ட்டு தரமான ஃப்ரீ பிடிஎஃப் என்னால் கொண்டு போய் சேர்க்க முடியல. ஸோ அதனால தான் இந்த வீடியோ, தயவு செய்து திரும்பி மன்னிச்சிருங்க. இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன், டவுன்லோட் பண்ணி எல்லாருமே இங்கிலீஷில் இன்னும் வெல்வெஸ் ஆகணுன்றதா என்னோடய ஆசை. ஒரு நன்மையின் நோக்கமாக தான் நான் இதை பண்ணேன். ஒருவேளை தப்பாக இருந்தால் என்னை மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. உங்களிருந்து விடைபெறுது உங்கள் ஜாக்சன். இன்னையோட ஃப்ளாட் 50% ஆஃபர் முடிய போது, பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டாடா டின் டின் டிடின்.